வணக்கம், மாடரேட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து ஆக்சுவலி நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இந்த வீடியோ யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, சிஏ இன்டர் May 2024 ஃப்ரெஷர்ஸ்க்கு பொருந்தும். நீங்கள் வந்து நியூ சிலபஸ் புக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ சிஏ இன்டர் May 2024 நியூ சிலபஸ் புக்ஸ் ஆர்டர் பண்ண பசங்கள்லாம் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள். உங்களோட புக்கோட பேப்பர் குவாலிட்டி எப்படி இருக்குது? நீங்கள் ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் புக்ஸ் பார்த்துருப்பீங்க. ஃபவுண்டேஷன் புக்ஸ்க்குன்னு ஒரு பேப்பர் குவாலிட்டி இருந்திருக்கும், நம்ம GSM 70 அந்த மாதிரி சொல்லுவோம். அந்த ஃபவுண்டேஷன் புக்கு வந்து இன்றைக்கி கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல பேப்பர் குவாலிட்டி இருக்கும், மங்கி போயிருக்காது, அதே மாதிரி அக்கக்கா பிஞ்சு வந்திருக்காது. இன்டர் புக்ஸோட பேப்பர் குவாலிட்டி அதே மாதிரி தான் இருக்கா? அது நியூ சிலபஸை சொல்கிறேன். அதே மாதிரி தான் இருக்கா? பேப்பர் குவாலிட்டி கம்மியாயிடுச்சு, பைண்டிங் குவாலிட்டி கம்மியாயிடுச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா நம்மக்கிட்ட படிக்கிற பசங்க ஒரு 5-6 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணது என்னென்னா, 10 நாள் கூட ஆகலை புக்கை திருப்பி, புக்ஸோட பேப்பர்ஸ்லாம் கையோடு வருது, பைண்டிங் மோசமாக இருக்குது, பேப்பர் குவாலிட்டியுமே வந்து அந்த பேப்பர் குவாலிட்டி இல்லை, சில ஸ்கேனர்ஸ்லாம் நம்ம வந்து ரொம்ப அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்குவோம். நம்மளே யோசிப்போம், டேய் எப்பட்றா இந்த ரேட்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, வாய்ப்பே இல்லையே. ஏன்னா நம்மலாம் போய் ஒரு கடையில் பிரிண்ட் எடுத்தோம் அப்படின்னா 1 ரூபா 1.5 ரூபா ஆகுது ஒரு பேஜ். ஆனால் ஸ்கேனர்ஸை நம்ம ஜெராக்ஸ் எடுத்தால் கூட அந்த ரேட்டுக்கு கிடைக்காது, அவ்வளோ சீப்பான ரேட்டு கொடுப்பாங்க. நியூஸ் பேப்பர் குவாலிட்டியோடு இருக்கும், அதோட கம்மியாக இருக்கும் சம்டைம்ஸ், மேபி அதனால் கொடுக்க முடியும். பட் இது வந்து ஐசிஐக்கு பொருந்தாது. ஏன்னா இவ்வளோ நாளாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பேப்பர் குவாலிட்டி. ஏன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் தி கிளாஸஸ் வந்து ஐசிஐ புக்ஸை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறது அப்படின்றதுனால, ஃபவுண்டேஷனும் சரி இன்டரும் சரி ஐசிஐ புக்ஸ் தான் பேஸ் பண்ணி எடுக்கிறதுனால, கண்டிப்பாக அடுத்த 8 மாதம் 9 மாதம் அந்த புக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். சம்டைம்ஸ் அட்டெம்ப்ட் வச்சா 1.5 வருஷம் கூட அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அந்த புக்ஸு. ஸோ அவ்வளோ திடமாக நிற்கிற மாதிரி இருக்கணும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தான் நிற்குதா, ஆர் லைக் நோ, உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது, ஃபவுண்டேஷனுக்கு மாதிரி தான் இருக்குதா இல்லைனா பேப்பர் குவாலிட்டி கம்மியாக இருக்குதான்ட்டு? ஏன்னா ஆல்ரெடி நான் ஐசிஐக்கு மெயில் போட்டுட்டேன், பிஓஎஸில் ஹெட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் நான் ஆல்ரெடி மெயில் போட்டுட்டேன், இந்த மாதிரி பேப்பர் குவாலிட்டி பைண்டிங் குவாலிட்டிலாம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஆன்சர். ரெண்டாவது, ஐசிஐ புக்ஸ்லேயும் சில மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது, அந்த மிஸ்டேக்ஸ்லாம் ஆல்ரெடி சுட்டி காட்டி இந்த இடத்துலலாம் மிஸ்டேக்ஸ் இருக்குன்றது மெயில் போட்டாச்சு, பட் அதுக்கு எதுவும் ரிப்ளை வரல. ஸோ நீங்களும் ஐசிஐ புக்ஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதுக்கு மெயில் போட்டிருக்கீங்க, ரிப்ளை வந்துச்சுன்னா நீங்கள் எந்த மெயிலுக்கு மெயில் போட்டிங்கன்றதையும் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.